என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவதை நீங்கள் அறிவீர்கள். காலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கிறத பற்றி நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கூறியிருக்கின்றேன். காலையில்தான் நாம் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி அன்று முழுவதும் நமது காரியங்கள் செம்மையாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால், தினமும் காலையில் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் யோகாசன பிராணாயாமங்களை நாம் செய்வோமே ஆனால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நிச்சயமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த நிலையில் நமக்கு அரங்கிருக்கு பாருங்கள், கனகா, வயசு 24, பிகாம் படித்திருக்கிறார்கள், யோகாவில் டிப்ளமா முடித்திருக்கிறார்கள். எனது இங்கே யோகாசனத்தில் பெண்கள் பிரிவில் 2ம் நிலை யோகாசன ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன், அவர்கள் ஆண்கள் பிரிவிலும் வந்து ஆண்களுக்கு யோகாசனத்தை அருமையாக கற்றுத்தருவார்கள். அதோடு அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன என்று கேட்டால், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு என்னென்ன ஆசனங்களை எப்படி எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பதை நான் ஒரு பாடம் எடுத்தேன். அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு எத்தனையோ நோயாளிகளுக்கு பொறுமையுடன் அவர்களுக்கு அந்த ஆசனங்களை கற்றுத்தருவதில் வல்லவர். அடுத்ததாக அவருடைய தோழி, அவருடைய படித்தவர், அவருடைய வேலை பார்த்தவர் ஜஃபா, வயது 22, பிஎஸ்சி பிடி படித்தவர்கள் பாருங்கள், ஆசிரியர் உத்தியோகத்துக்கு போகாமல் நான் யோகாசனத்தில் வல்லவராகி, நான் யோகாசன டீச்சராகி மக்களுக்கு நான் தொண்டு செய்யப் போகிறேன் என்று அவர்களும் என்னுடைய இங்கே பயிற்சி பள்ளியில் அவர்கள் யோகாசன ஆசிரியராக ட்ரெய்னிங் ஆகி மற்றவர்கள் கற்றுத்தட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களும் இதே போன்று ஆண் பெண் வித்தியாசமில்லாமல் எல்லோருக்கும் அன்புடனும் பாசத்துடனும் ஆசனங்களை கற்றுக் கொடுப்பதில் வல்லவர் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதில் நான் மிக மிக பெருமைப்படுகின்றேன். அவர்கள் இப்பொழுது இருவருமே ஒற்றைக்கால் தனூர் ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். அற்புதமான ஆசனம். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே படுங்கள். மெதுவாக பண்ணணும். முதல்ல வலது கால் மடக்கி செய்யணும், அப்புறம் இடது கால். வலது கால் மடக்கி பிடிங்க, கீழே கீழே இறக்கி பிடிக்கணும். நல்ல காலை பின்னே இழுக்கணும், தலையை மேலே தூக்கணும். தூக்கு, மேலே தூக்கணும். ஒற்றைக்கால் தனுராசனம். ஆரம்ப கட்டவங்களுக்கு ரெண்டு காலையும் பிடிக்க முடியாது. தனுராசனத்தில் ஒரு துண்டை கட்டி பிடிக்க வைக்கணும். அப்படி பிடிக்க வைக்கும்போது ஒவ்வொரு காலாக பண்ணணும்னா அவங்க பழகிடுவாங்க. ஒரு வாரத்தில் அப்புறம் ரெண்டு காலையும் பிடிச்சி தனுராசனம் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும். எல்லா ஆசனத்தையும் சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த முறைப்படி சொல்லிக் கொடுத்தால் தான் நோயாளிகள், குண்டானவர்கள், முடியாதவர்கள், ஏறாதவர்கள் செய்ய முடியும். ஏதோ படத்தை பார்த்து சாட்டை பார்த்து பண்ணால் ஏதாவது பிரச்சனை வரும். ஒரு ஆசனத்தை செய்யும் பொழுது அதை செய்கிறதுக்கு பல முறைகள் இருக்கிறது. அந்த முறைப்படி செய்ய வேண்டும். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, தலை வளைக்கப்படுகிறது, தைராய்டு கிளான்ஸ் வேலை செய்யப்படுகிறது. முதுகெலும்பு வளைக்கின்ற காரணத்தினால் அடி வைத்து பகுதியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீக்கும், நுரையீரல் விரிவடையும். இந்த ஆசனத்தை கலையுங்கள், ரிலாக்ஸ், நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த காலை மடக்கி செய்ய வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே ரைட் சைடில் திரும்ப, இப்படி அப்படிதான் படுங்க. வலது காலை மடக்கி பண்ணுங்க, காலை நல்லா மேலே தூக்கணும். மேலே தூக்கு, தூக்கணுமா காலை. ஒற்றைக்கால் தனுராசனம்.
கரண்டை, முட்டு, பந்துக்கிண்ண முட்டு, ஷோல்டரில் உள்ள பந்துக்கிண்ண முட்டு, தோள்பட்டையில் உள்ள பந்துக்கிண்ண முட்டு, இவைகள் பலம் பெறும், அவைகளில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். அதை முழுமையாக செய்தால்தான் பலம் என்பது இல்லை. அதை ஆரம்பித்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை எல்லா வயதினரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.